மஞ்சப்பை சிறுகதை. குந்தபூர் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான் சந்திரன். வறுமை நிறைந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன். பொருள் தேடுவதற்காக நடந்தான். எதுவும் கிடைக்காததால் மிகவும் களைத்திருந்தான். பசியால் மயக்கம் வந்தது. காட்டு வழியில் அமர்ந்திருந்தார் ஒரு மூதாட்டி. சந்திரனை கண்டதும், தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என கேட்டார். கேளுங்கள் பாட்டி, நீ இந்த பசுமையா அந்த மரத்தை வெட்டி போடு. அது காய்ந்ததும் எரிப்பதற்கு விறகாக்கிக் கொள்கிறேன். கூலியாக என் காதில் தொங்கும் தங்க பாம்படங்களில் ஒன்றை தருகிறேன். மலை போல தங்கம் தந்தாலும் மலை பொழிய துணை நிற்கும் பச்சை மரத்தை வெட்ட மாட்டேன். காய்ந்து நிறைக்கும் மரத்தை கண்டுபிடித்து வெட்டி தருகிறேன். அதை விறகாக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு பச்சை மரம்தான் வேண்டும். அதுவும் இந்த மரத்தை தான் வெட்டு வேண்டும். தங்க பாம்படத்தின் மதிப்பு உனக்கு தெரியுமா? நல்ல விலை பெறும். மரத்தை சுட்டி காட்டியது மட்டுமின்றி ஆசை வார்த்தையும் கூறினாள் மூதாட்டி. முடியவே முடியாது. மறுப்பு தெரிவித்ததுடன் ஊதியாக நின்ற சந்திரனின் நேர்மையை பார்த்து வியந்தார் மூதாட்டி. திடீரென அழகிய தேவதையாக வடிவம் எடுத்து உன்னை சோதிப்பதற்காகவே மூதாட்டி வேடம் தரித்து வந்தேன். மலை பொழிய துணை நிற்கும் மரங்களை வெட்ட மாட்டேன் என்றாய். உன் உயர்ந்த குணத்தை பாராட்டி பரிசு தருகிறேன் என்றபடி நாணயங்கள் நிறைந்த மஞ்சள் துணிப்பையை ஒன்றை தந்து மறைந்தது தேவதை. தங்க நாணயங்களோடு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான் சந்திரன். மரங்களை வெட்டி இயற்கை அழிக்க ஒருபோதும் துணை நிற்கக்கூடாது. இதுதான் கரு. இக்கதையை முழுமையாக பார்த்துப்பில் நினைக்கிறேங்க. ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். புத்துடன் மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து விட இருந்த சித்ரா பார்சல் மியூசிக்கல் சேனல்.